ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவசாயி கேமிங். இந்த உடல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறது முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சேனல் குடிசெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசிலே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஷாட் எப்படி எடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க கைஸ், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, டபுள் ஷர்ட்டை பற்றி பார்க்கலான்னு சொன்ன ஒரு சின்ன இதுவில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ரிவார்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஷர்ட்டை வந்து ஃபோட்டோ போட்டலாம். அதுக்கப்புறம் அது அப்புறமா பார்க்கலாம் முழு விவரமும். ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க. ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா 5 ஓசியில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு இன்குபேட்டரு எல்லாம் லாகின் ரிவார்ட்ஸில் டைமிங்கில் எப்படி யூஸ் பண்ணணும், ஜெயிக்கணுமோ எவ்வளோ நேரம் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு என்னது ஃப்ராக்மெண்ட் தூள்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கிளைம் பண்ணி இது அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மேஜிக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதனா ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விளக்குன்னு நினைக்கிறேன், அதை கலெக்ட் பண்ணி பண்டல்ஸோ அது ஏதோ கலெக்ட் பண்ணலாம் போல இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் வந்து ஏதோ ஒரு டோக்கனை வந்து கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அது ஜாலியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்து பண்டல் நினைக்கிறேன். கரெக்டாக மாஸ்க் எல்லாம் போட்டு ஃபுல் கவராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா பேகும் ஒரு குரங்கு பேக் நினைக்கிறேன், நல்லாயிருக்கு, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஓரளவுக்கு இருக்குது, ஃபைத்தி ஒன் தான் நினைக்கிறேன். இந்த இது வச்சு இது மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாமுராய் பண்டல் பார்த்தீங்கன்னா புதுசாக ரிட்டர்ன் வந்திருக்கு. புதுசாக இல்லை, ஆல்ரெடி வந்தது தான், இப்போது புதுசாக வந்துருக்குங்க. இப்போது நம்ம சர்வருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க, அது 100% கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பாதிக்கு பாதி 50-50 எடுத்துக்கலாம். நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க, நான் பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்போம். டே கோயிந்தா அதெல்லாம் வேணாம், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கும் நானும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான். ஓகேவா? சரி, இந்த பார்த்தீங்கன்னா இதில் க்ளோவால் இருக்குது, 999-499. பரவாயில்ல, எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஒரு ஒத்தான இது கொடுத்துருக்காங்க. 4 டைமண்ட்னா 10,000 ஒரு டைமண்ட் கம்மின்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் உழுகாமா உழுகாதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஒன் ஸ்பின் பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட், 10 ஸ்பின் 180, ஒன் ஸ்பெஷல் டைமண்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா 30 டைமண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடன் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட் தான். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பண்டல் கொடுத்தவங்களுக்கே 50 பண்டல் அப்படியே எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஷாட்டும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்க்குறதுக்கே வந்து அட்ராக்டிவாக செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க. எவன் எடிட் பண்ணாலும் அவங்க அரை தூக்கத்தில் இல்லாமல் முழு தூக்கத்தில் இல்லாமல் நல்லா முழிச்சு பக்காவாக செஞ்சு விட்டு இந்த டபுள் ஷாட்டை பயங்கரமாக இருக்குது. ஓகேவா? இதோட பவர் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேமேஜும் டபுள் ரீலோட் ஸ்பீடும் தான். ஓகேவா? ஏற்கனவே சிங்கிள் டேமேஜ் ரீலோட் ஸ்பீடே யார் ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. ஓகேவா? டபுள் ஷாட்ன்றது இது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போல், செமையாக இருக்குது. அப்புறம் இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கீரை எல்லாம் விட்டுருக்காங்க. ஓகே, இது செம ஆல்ரெடி இது இதிலே விட்டாங்க. ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஒரு ஒன்றா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னாடாது இப்போ பார்க்குறோம் இதுன்னு சரி விடுங்க. அது அப்புறப்பட்ட விஷயம், அலர்ட் பஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வெளியே தள்ள தள்ள தள்ள. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் ஃபைத்து க்ளோவால் வந்து புதுசாக எவ்வளோ தெரியுமா? 200 டைமண்ட் தான். நம்ம சர்வர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட், 1000 டைமண்ட் நீ டாப்அப் பண்ணுறா கண்ணா, அப்போ தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிடுவானுங்க. ஓகேவா? அதுதான் நம்ம டாப்அப் பண்ணாமே வச்சுருக்கோம். ஆனால் அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா 200 டைமண்டில் டாப்அப் பண்ணாமே போதும், ஒரு க்ளோவால் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் பெட்டு ரெண்டு ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, ஏலியன் பெட்டும் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரே நிமிஷம், அப்படியே சுற்றிட்டே இருக்குது. ஆ ஓகே, இந்த பண்டல் தான் நினைக்கிறேன். இந்த பச்சை கலர் பண்டல் செம்மையாக இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் சிங்கிச்சானு செம்மையாக பயிற்சி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகேவா? இது நல்லா இது சுற்றினே இருக்குது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா எது இந்த நல்லது எதனா ஒரு ஐட்டம் தான் இதில் கிளிக் பண்ண முடியும் போல இருக்குது. நம்மளுக்கு ஒரு கிரெனட்டு, ஒரு டவுஜரா இல்லை இதுவா டவுஜரு, சரி அலாக் அமௌண்ட்டு நினைக்கிறேன். ஓகே, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகு கன்று ஸ்கின்னு, அதுவும் பச்சை கலர் துணி, எத்தா இதுதான் 5 எடுக்கணும். ஓகே, பயங்கரமாக இது அதுதான் இருக்கிறதுல. சரி, கன்ஃபார்மாக குத்தாச்சு. ஒரு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது, ஏதோ அவன் மொழியில் என்ன எழுதி வச்சுக்கிறான்.
அஞ்சு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 40 டைமண்ட் ஸ்பின் பண்ண முடியுது. ஓகே பரவாயில்ல, நான் அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் ஊற்றுறேன், என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக எடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸியாக விழுங்குவோம், பார்க்கலாம் வரட்டும். வந்த பேருக்கு நம்ம ஈஸியாக ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பச்சை கலர் தீங்க, என்னடா அது பயங்கரமாக இது அப்படின்னு ஓல் விட்டீங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோகேஷ் கேமர் ட்ரெஸ்ஸும் வந்து ரிட்டர்ன் வருதுன்னு நினைக்கிறேன்னு இல்லை கண்டிப்பாக வருது. அதை வந்து எப்படி எடுக்கிற எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் முழுசாக பாருங்கள். யார் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு விவரமும் தெரியும். இவா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உழுகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, எங்கடா கோயந்தா சுற்றுங்கடா, என்னடா சுற்றுது அட்டா 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 85% தான். ஓகே விடுங்க, பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்லேயே அஞ்சு பண்டல் கொடுத்துருங்க. ஒன்று 224 94 அப்படியே ஒன்று 224 94 75 பரவாயில்ல. க்ளோவல் பார்த்தீங்கன்னா 74 அப்படியே அமௌண்ட்டு நம்ம காயின் ஏதோ கொடுக்குறானுங்க, காயின் வச்சு ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் போல இருக்குது. ஓகேவா, இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கார் அமௌண்ட்டு பாங்கம்பா இங்கே பாருப்பா, இந்த காயினெல்லாம் டெய்லி கொடுப்பாங்க போல இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னு பராங்க பற்றிய ஒரு அமௌண்ட் இருக்குது பயங்கரம். இதெல்லாம் நம்ம சர்வருக்கெல்லாம் கொடுத்தா செம்மையாக ஒரே பசங்க கூட விட மாட்டாங்க. டெய்லினா நாங்கள் லாகின் பண்ணால் அது எதனா ஒன்று எடுக்கணுடான்னு பண்ணியே தருவாங்க. ஓகேவா, அந்த அமௌண்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம சர்வரில் தான் என்னடா அது இதெல்லாம் ஏமாத்துறீங்களாடா, என்னடா அது இந்தியா காரணம் மட்டும் ஏன்னா இப்படி ஏமாத்துறீங்க சரிங்களா. ஓகே அதர் சர்வரில் பார்த்தீங்கன்னா மட்டும்னா டைமண்ட் கம்மியாக கொடுத்துறாங்க, இந்தியாவில் வந்து ஏமாத்துறானுங்க, என்ன பண்ணுறாருன்னே தெரியல இந்த கரீனாவை சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கே கேரக்டர் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர்லாம் ஒரு பங்கு வந்து செம்மையாகுது. ஓகே இந்த பாட்டச்சி பாண்டல் கூட பரவாயில்ல, ஏதோ சொல்லிக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் இந்த என்னடா இது ரோஜா பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி எடுக்கிறானுங்க பற்றியே பாங்க. இதெல்லாம் நம்ம சர்வருக்கு வந்தால் மொத்தமே ஒன்றே ஒன்று கூட விடமாட்டானுங்க போலக்குது. இந்த டபுள் ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பூ கலெக்ட் பண்ணுமா டபுள் ஷாட் ஏற்றமா அப்படின்னுக்கெல்லாம் ஜாலியாக யூஸ் பண்ணுறானுங்க. ஓகேவா, நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்க சரி, அவ்வளோதான் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். இது ஷூவெல்லாம் இது க்ளோவெல்லாம் இதுன்னு காமிங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு வராதே. சரியா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்த நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அது மாதிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாதில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.